அத்தியாயம் 5. லட்சியவாதி. அன்று இரவெல்லாம் ருக்மணி அமைதியாக உறங்கவில்லை. அவள் வழிவழியான நடைமுறைகளிலும் சமுதாய வரையறைகளிலும் நம்பிக்கை கொண்டதொரு இடைநிலை குடும்பத்தாய். எங்கோ ஒரு பெண் மனமுடைந்து எரிந்தால் அது அவள் மைந்தனுடைய நல்வாழ்வை பாதிக்கும் என்று நம்புகிறாள். ரமணி அவள் கேட்ட கேள்விக்கு பதிலே கூறவில்லை. முதலிலேயே மறுத்துவிட்டேனே என்றும் சொல்லவில்லை. அது சம்மதம் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அவனை இசைய செய்வதற்கு அவனுக்குரிய லட்சிய பாதையிலேயே பேச்சை தொடங்க வேண்டும். ஈடாகவும் இருக்கும். ஏதோ அறியாமல் செய்துவிட்ட தவறுக்கு பரிகாரமாகவும் இருக்கும். ருக்மணி சுசிலாவை சந்தித்து பேச உறுதி கொண்டாள். முடியுமானால் பெண்ணையும் பார்த்து குடும்ப நிலைமையையும் அறிந்து கொள்ளலாம். மறுநாட்காலையில் ரமணி அலுவலகம் சென்ற பிறகு விஜயிடம் ருக்மணி கடிந்து கொண்ட குரலுடன் சுசிலாவின் இருப்பிடத்தை கேட்டு அறிந்து கொள்கிறாள். மாலை 6 மணிக்கு அவள் பள்ளியிலிருந்து திரும்பியிருப்பாள். ருக்மணி வழியில் கொஞ்சம் பூவும் பழங்களும் வாங்கிக் கொள்கிறாள். முன்பகுதிகளை கடந்து பின்னறைக்கு செல்கையில் முற்றத்தில் மீனா நிற்கிறாள். சுசிலா தட்டில் அரிசியை பொறுக்கிக் கொண்டு அவளிடம் ஏதோ பேசிக்கொண்டு இருக்கிறாள். ருக்மணி மீனாவை பார்த்த மாத்திரத்தில் பிரமித்தாற்போல நிற்கிறாள். இந்த பெண்ணா எவ்வளவு அழகாக இருக்கிறாள். ஆனால் முகம் வாடியிருக்கிறது. கூந்தலை வாரி பின்னல் போட்டு கொண்டிருக்கவில்லை. அப்படியும் சிலும்பல் பிரிந்து சடையாக அந்த பின்னல் இடுப்புக்கு கீழ் புரளுவதே அழகாக இருக்கிறது. சுசிலாவின் விழிகள் ருக்மணியை கண்டதும் வியப்பில் விரிகின்றன. வாங்க வாங்கம்மா. தன்னுடைய பகுதிக்கு தான் அவளை அழைத்து செல்கிறாள் சுசிலா. ஏனெனில் மீனாவின் தந்தைக்கு இன்னமும் ஒரு செய்தியும் தெரியாது. சுசிலாவின் அறை மிகவும் துப்புரவாக கவர்ச்சியாக இருக்கிறது. ஸ்டவ்விலிருந்து குக்கர் பாத்திரத்தை இறக்கிவிட்டு பாலை வைக்கிறாள். ருக்மணியை நாற்காலியில் உட்கார சொல்லுகிறாள். மேஜையின் மீது கட்டுரை நோட்டுகள் அடுக்காக இருக்கின்றன. ருக்மணி பையிலிருந்த பழத்தையும் பூவையும் மேஜை மீது வைக்கிறாள். நான் வரும்போது நின்றாளே அவள்தானா? சுசிலா மகிழ்ச்சி பொங்க ஒரு தட்டை எடுத்து வந்து பழத்தையும் பூவையும் அதில் வைக்கிறாள். அவள்தான். தாயார் இறந்து போய் 7-8 வருஷமாகிறது. நான் இந்த இடத்துக்கு வந்த நாளாக தெரியும். படிச்சிருக்காளா? ஸ்கூல் ஃபைனல் படிச்சிருக்கிற போதே அம்மா போயிட்டா. அவளுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவனும் ஒரு ஆக்சிடென்டில் போயிட்டான். அதுக்கப்புறமே அவள் 2 மாதம் ஷாக்கில் எழுந்திருக்கல. இல்லாத போனால் அவளை யாரோ இப்படி அசைக்கும்படி மாறியே இருக்க மாட்டா. ரொம்ப கெட்டிக்காரியாக இருந்தவ. பரீட்சையில் தேறலை. நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அப்பாவுக்கு பண வசதி இல்லை, வேற ஆதரவும் இல்லைன்னு இடிஞ்சு போயிட்டா. அதனால தான் பொய்யா நிஜமானு கூட புரியாமல் உங்கள் பையன் பழக வந்தபோது ஏமாற்றத்துக்கு இடம் கொடுத்துருக்கா. நல்ல வேலையாக அதிகமாக போயிடலை. இருந்தாலும் இதற்குள் எல்லா வீட்டுக்காரங்களுக்கும் குடுத்தனங்களுக்கும் குசு குசுன்னு பேச விஷயம் தெரிஞ்சு போயிட்டது. எவ்வளவு தலைகுனிவு பாருங்கள் என்றாள் சுசிலா மெதுவான குரலில். ருக்மணி தங்களை தேடி வருவதை சுசிலா எதிர்பார்த்திருக்கவில்லை. அவள் மறு யோசனை செய்துவிட்டு தன் பையனுக்கு வாய்த்திருக்கும் பெரிய இடத்து சம்பந்தத்தை அழைப்பிதழும் அச்சான பின் புறக்கணித்துவிட்டு வந்திருக்கிறாள் என்றும் நினைக்க முடியவில்லை. அதான் நானும் யோசனை செய்தேன். இவர்கள் 3 பேரையும் நானும் தகப்பனில்லாத நிலையில் கஷ்டப்பட்டு ஆளாக்கினேன். என் பெரிய பையன் ரமணி இவனுக்கு நேர் எதிர். அவனை பற்றி நான் சொல்லிக் கொள்வதை விட நீங்கள் விசாரித்து தெரிந்து கொள்ளலாம். மிக மானி. உண்மையில் அவனுக்கு நல்ல பெண்ணாக பார்த்து முடித்துவிட்டுதான் பெண்ணுக்கே மாப்பிள்ளை தேட வேண்டும் என்று இருந்தேன். எப்படி எப்படியோ ஆயிட்டுது. ருக்மணி எங்கு ஆரம்பித்து எப்படி தொடருவது என்பது புரியாமல் சுற்றி வளைக்கிறாள். நேற்று நான் உங்கள் வீட்டிலிருந்து வருகையில் பார்த்தேனே, அவர் உங்கள் பெரிய பையனாமா? சுசிலாவின் குரல் ஆவலினால் மின்னுகிறது. ஆமா, இந்த குடும்பத்தின் பொறுப்பை ஏற்க 17 வயசிலேயே வேலைக்கு போய்விட்டான். தங்கையை கல்யாணம் செய்து கொடுத்து தம்பியை படிக்க வைத்து குடும்பத்தை தாங்குகிறான். 2 பேருடைய ஜாதகங்களும் தான் கொடுத்திருந்தேன். அவனுக்கு எப்படியோ கூடிவிட்டது. இவன் மாதிரியே வேறு. என்னை கல்யாணம் செய்து கொள்ளும் பெண்ணை நான் காப்பாற்றுவேன். எனக்கு அவர்கள் வீட்டு பணமும் பண்டமும் தேவையில்லை என்பான். என் கல்யாணத்தை கோவிலில் வைத்து எளிமையாக பண்ண வேண்டும் என்பான். சுசிலாவுக்கு கேட்க கேட்க மனம் பொங்குகிறது. இந்த அம்மாள் உண்மையில் எவ்வளவு பொறுப்பு வாய்ந்தவள்.
மாறும் உலகின் பிரச்சனைகளை புரிந்து கொண்டு அமைதியாக செயல்புரிகிறாள். உண்மையில் மீனாவுக்கு இதைவிட நல்ல இடம் வரப்போகிறதா? தாயற்ற பெண்ணை வேறு ஒரு ஆதரவும் இல்லாமல் எத்தனை நாட்களுக்கு கட்டிக்காக்க முடியும்? ஆனால் மீனாவுக்கு, அவள் இசைவாளோ உயர உயர பறந்து பட்டம் அருந்து விழுந்த ஆற்றாமையில் வெம்பிக் கொண்டிருக்கிறாள். மனதின் ஆழத்தில் ஏமாற்றம் வெண்மையாக கனன்று கொண்டிருக்கிறது. இன்னொரு மகனை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புவாளோ? நீங்கள் அவளை கூட்டி வாங்கோம்மா என்றாள் ருக்மணி. சுசிலா அடுத்த அறைக்கு செல்கிறாள். மீனா என்றழைக்கும் குரல் செவிகளில் விழுகிறது. சற்றைக்கெல்லாம் மீனா வந்து அவள் கால்களில் வணங்கி எழுந்திருக்கிறாள். ருக்மணிக்கு நெஞ்சு விம்புகிறது. பூவை அவள் கைகளில் கொடுத்து அன்போடு, உட்கார்ந்து கொள்ளம்மா என்று கூறுகிறாள். எவ்வளவு நீல கூந்தல்! அவசரமாக வாரி பின்னல் போட்டுக்கொண்டு சாதாரணமாக முகம் திருத்தி பொட்டு வைத்து கொண்டிருக்கிறாள். பார்த்து பார்த்து பிரம்மன் செதுக்கினார் போல அங்க அமைப்பு. கழுத்தில் ஒரு போலி கல்மாலையும் செவிகளில் கல் திருகாணியும் கைகளில் கண்ணாடி வளையல்களும் அணிந்திருக்கிறாள். அதுவே அழகுக்கு அழகாய் விளங்குகிறது. ஒரு வாயில் சேலை மாற்றிக்கொண்டு இருக்கிறாள். உன் பேரென்னம்மா? மீனா. இதற்குள் சுசிலா காஃபியை கலந்து அவள் முன் வைக்கிறாள். எதற்கம்மா காஃபி? நான் வரும்போது தான் குடித்தேன். அடிக்கடி சாப்பிட்டால் ஆகிறதில்லை. இதற்குள் ஜெயராமன் அங்கு வருகிறார். நமஸ்காரம்மா. மீனாவுக்கு நான் தான் அப்பா. இப்போதுதான் சுசிலா என்னிடம் சொன்னாள் எல்லாம். எனக்கு என்ன சொல்வதனே புரியலை. ஜெகதாம்பா தான் இப்படி ஒரு எண்ணத்துடன் உங்களை அனுப்பியிருக்கிறாள் என்று உணர்ச்சி வசப்பட்டு அவர் மொழிகையில் ருக்மணி எழுந்து நிற்கிறாள். மரியாதை புலப்படுத்தும் வகையில், நீங்க உட்காருங்களம்மா. நம்ம கையில ஒன்றுமில்லை. நீங்கள் சொல்ற போல எல்லாம் தெய்வ செயல்தான். நகை ஏதேனும் பண்ணியிருக்கிறீர்களா என்று வினவுகிறாள் ருக்மணி. அவர் தலையை குனிந்து கொண்டு சில வினாடிகள் மௌனமாக இருப்பதைக் காண்கையில் மீனாவுக்கு எரிச்சலாக இருக்கிறது. இனிமேல்தான் பண்ணணும். கல்யாணம்னு வரப்பதான் யோசனை வரது. அது சரி, இல்லாத போனால் இப்ப நகை வாங்குவது போலவா இருக்கிறது? தாலி சங்கிலியே ஒன்றுமில்லை என்றாலும் 3000 ஆகிறது. எங்கள் பெண்ணுக்கு வைரத்தோடு போட்டாகணும் என்றார்கள் என்று ருக்மணி விவரிக்க தொடங்கியதை சுசிலாவினால் ரசிக்க முடியவில்லை. இந்த பொன்னகை மோகம் பெண்ணுக்கு உடன் பிறந்தது போலும். அவளுக்கு தெரியும், குப்பத்தை ஏழையும் கூட வயிற்றுக்கு ஊட்டமாக இல்லை என்றாலும் தங்கம் வாங்குவதில் குறியாக இருக்கிறாள். கள்ளத்தங்கம் விலை குறைவு என்றால் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கும் பொறுப்பான மனிதர்களும் அந்த மஞ்சள் லோகத்துக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள். மிஞ்சி மிஞ்சி இந்த தங்கத்தை என்ன செய்ய முடியும்? சவரன்கள் இல்லாமலே மீனா அழகாக இல்லையா? சுசிலாவுக்கு மனப்பரப்பில் இத்தகைய சொற்கள் மிதந்து வந்தாலும் அவள் கேட்கவில்லை. இந்த சமயத்தில் ருக்மணியின் அபிப்பிராயங்களில் குறை காண்பது உசிதமல்ல. எனக்கு இவளை விட்டால் யாரம்மா இருக்கிறார்கள்? வசதி கிடைச்சா எவ்வளவோ செய்ய ஆசைதான் என்று தந்தை குழைந்து குறுகி நிற்கிறார். எங்க பைய குணத்தை பற்றி நானே சொல்லிக்கொள்ளக்கூடாது. அவ்வளவு நல்ல பெயர். எத்தனையோ பேர் பெண்ணை கொடுப்பதாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனக்குதான் பெண் அடக்கமாக அழகாக குடும்ப பாங்காக இருக்க வேண்டும் என்ற ஆசை. அதனால்தான் இவர் வந்து கேட்டதும் நானே பார்க்கலாம் என்று வந்தேன். எனக்கும் நல்ல சகுனங்கள் ஆச்சு. உங்க பெண்ணுக்கு நீங்கள் வரிசை செய்தால் நீங்கள்தான் அனுபவிக்கப் போகிறீர்கள். நான் அதை கேட்பானேன் இல்லையா? ஆஹா என்று ஜெயராமன் ஒத்து பாடுகிறார். நான் ரமணியை கூட்டிட்டு வருகிறேன். அவனும் பெண்ணை பார்க்கட்டும். ஆனால் நீங்கள் கல்யாணத்தை மட்டும் கொஞ்சம் விமர்சையாக பண்ணணும். அவன் பல வருஷங்களாக வேலை செய்கிறான். 10 பேர் வருவார்கள். வேறு ஒன்றும் நான் கேட்கப் போவதில்லை. ருக்மணி வெகு சாதுரியமாக தன் கருத்துக்களை வெளியிட்டுவிட்டு விடை பெறுகிறாள். தந்தை இந்த எதிர்பாராத நிகழ்ச்சியில் திக்குமுக்காடி போகிறார். என்னம்மா சுசிலா, என்னை ஒரேடியாக ஊமையாக்கிட்டியே. இதை எத்தனை நாளாக நீ ஏற்பாடு செய்துட்ருக்கேனே தெரியல. கல்யாணம்னு ஒன்று நினைக்கிறாப்புல கூட நான் இல்லையம்மா என்று வியந்து புலம்புகிறார். மாமா, ஏதோ திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயமாகின்றன என்று சொல்வார்களே, அப்படி நடப்பதாக நினைச்சுக்கங்களே. அவளுக்கு திருமண வேலை கூடி வருகிறது. இந்த அம்மாவின் பையன் பொதுப்பணித்துறை அலுவலகம் ஒன்றில் வேலையாக இருக்கிறார். நான் இன்னும் நன்றாக விசாரிக்கிறேன். எப்படியும் மீனாவை நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து வைப்பதுதானே மாமா குறிக்கோள்? நிச்சயமாக
நான் சேட்டிடம்தான் உதவி கேட்கலாம்னு இருக்கேன். தருவான். எனக்கோ என்னமோ கல்யாணமாகிவிடும்னு ஒரு குறிட்ட அதிர்ஷ்ட தென்பாகவே இருக்கு என்று அவர் உற்சாகமாக மொழிகிறார். சுசிலா அவளுடைய கவனத்தை கவர்ந்திழுக்க முயன்றாலும் மீனா வாய் திறக்கவில்லை. சுசிலா அருகே சென்று அவள் முகத்தை திருப்பி பார்க்கிறாள். கார்கால வானமாக சோகம் கவிந்த முகத்தில் அவள் கனிவுடன் தொட்டபோது அணை உடந்தாற்போன்று கண்ணீர் பெருகுகிறது. சுசிலா விஜயை சென்று பார்த்து வருவதாக கூறிய போது எத்தனை ஆவல் கொண்டிருந்தாள். பிறகு அவள் தோல்வியடைந்து வந்து தெரிந்தது போது உள்ளத்தை எவ்வளவுக்கு கல்லாக்கி கொண்டு போகட்டும் அக்கா விடுங்கள் என்று கூறினாள். சற்று முன் ருக்மணி வந்திருப்பதை அறிந்தபோது கூட சுசிலா அவள் அறைக்குள் சென்று கூப்பிட்ட போது கூட அவள் தலைகுனிந்து கொண்டு சுவரில் விரலால் கோலமிட்ட வண்ணம் மனதின் ஆற்றாமையை வெளியிட்டு கொண்டிருந்தாள். சுசிலா அவளிடம் ருக்மணி தன் மூத்த மகனுக்குத்தான் அவளை கருதி வந்திருக்கிறாள் என்று அப்போது தெரிவிக்கவில்லை. நான் எதற்கு அக்கா வர வேண்டும்? அந்த மோசக்காரனை நான் கல்யாணம் செய்து கொள்ள நிச்சயமாக விரும்பவில்லை. என்னிடம் எப்படியெல்லாம் அளந்தான்! அப்பாவுக்கு பெரிய கம்பெனி, ஏர்கண்டிஷன் பங்களா, அது இதுன்னு என்னவெல்லாம் சொன்னான். எனக்கு இப்ப வெட்கமா இருக்கு, வெறுப்பா இருக்கு. அக்கா மன்னிச்சிடுங்க, எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஆயிரம் ஆயிரமாக கொடுத்தால் கூட அவன் முகத்தில் முழிக்க மாட்டேன். அவன் வெறும் ரவுடின்னு துச்சமாக நினைக்கிறேன் என்று கொட்டிய போது சுசிலா உள்ளம் தழும்ப அவளை அணைத்து கொண்டாள். மீனா, நீ இப்படி சொல்லாமல் இருந்தால்தான் நான் அதிசயப்படுவேன். நீ ரொம்ப சாதாரணன்னு நான் ஒரு நாளும் நினைக்கல. உன்னை புரிஞ்சிட்டு மதிக்கிறவன் நான். அந்த கயவனிடமிருந்து நீ தப்பணும்னு ஆண்டவனே செய்த முடிவு. இப்ப அந்த அம்மா தன் மூத்த மகனை கருதி வந்திருக்கிறார் மீனா. அவரும் இவரும் பண்பில் நேர்மாறானவர்களாம். நானும் எதற்கும் அவரை சந்தித்து எல்லாம் கேட்டுக்கொள்ள மாட்டேனா? நீ எழுந்து வாம்மா என்றாள். பிறகுதான் அவள் வந்தாள். இப்போது மீனா ஏன் பேசவில்லை? நானமா? இல்லை, தந்தை 2000 ரூபாய் என்று உச்சவரம்பு கட்டி சேட்டிடம் பணம் கேட்கப் போகிறார். அம்மாவின் தாலி பொண்ணை பத்திரமாக எடுத்து வைத்திருக்கிறார். அவளுக்கு இவ்வளவுதானா கடைசியில்? ஏர்கண்டிஷன் பங்களா, பெரிய மண்டபத்தில் கல்யாணம், விதவிதமான புடவைகள், செட்டு செட்டாக நகைகள், அலங்காரங்கள், தோழிகள் புடை சூழ்ந்து செய்யும் கேலிகள், விருந்தினரின் கோலாகலங்கள், வண்ண வண்ணமாக கார்கள் வந்த வண்ணம் இருக்க, ஃப்ளாஷ் மின்னல்கள் பளிச்சிட புகைப்படங்களில் பல பல கோலங்களுடன் அப்படியெல்லாம் திருமணம் நடக்கும் என்று ஆசைத்திரிகளை ஏற்றி வைத்தான். தேனிலவு, ஸ்ரீநகர், சிம்லா என்றெல்லாம் கனவு காண வைத்தான். வாழ்வென்றால் அதல்லவா வாழ்வு? அவள் ஒரு கூட்டத்துக்கு சென்றால் எல்லோரும் அவளையே திரும்பி பார்க்கும் வண்ணம் திகழும் வாழ்வு. அதொன்றும் இல்லை. அவளுக்கு யார் மீதென்று சொல்ல தெரியாமல் ஆத்திரம் வருகிறது. கல்யாணமாம் கல்யாணம், எதற்காக இன்னொரு வீட்டுக்கு சென்று முன்பின் தெரியாதவர்களுக்கு அடிமையாக வேண்டும்? நீங்கள் ஒன்னோ யாரையும் போய் நாளைக்கு விசாரிக்க வேண்டாம் அக்கா. ஆனால் சுசிலா அவளுடைய மறுப்பை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாமல் ருக்மணி தன் மூத்த பையனிடம் மீனாவை பற்றிய விவரங்களை சொல்லாமல் மூடி வைத்திருப்பாளோ என்ற ஐயத்தை போக்கிக் கொள்ள முனைகிறாள். ரமணியிடம் அதை எப்படி அவளுக்கு தெரியாமல் பக்குவமாக விசாரித்து அறிவது என்று 2-3 நாட்கள் மனதோடு ஆராய்ந்து வழிவகை செய்கிறாள். ரமணியை அலுவலகத்தின் பக்கம் சென்று சந்தித்து விவரமாக எழுதிய ஒரு கடிதத்தை அவனிடம் சேர்த்து விடுகிறாள். ஒரு வாரம் சென்ற பிறகு ஒரு நாள் மாலையில் மீனா வழக்கம் போல அரை வாயிற்படியில் நின்று கொண்டு சுசிலாவிடம் பேசிக் கொண்டிருக்கையில் ருக்மணி வருகிறாள். அடடா, வாங்கம்மா வாருங்கள். ஓடிச் சென்று அவள் கயிற்றுக்கட்டிலை போட்டு நாற்காலியை நகர்த்தி அவர்களை வரவேற்கிறாள். நீண்ட முடி, கிருதா மீசை கோலங்கள் இல்லாமல் கிராப்பு அழுந்த வாரிக் கொண்டிருக்கும் ரமணிக்கு விஜயின் தமையன் என்ற முக ஒற்றுமை இருக்கிறது. அவனை விட உயரம், அவனை காட்டிலும் கம்பீரமான தோற்றம். தடித்த ஷெல்ஃப்ரேம் மூக்கு கண்ணாடி, ஒரு வெள்ளை அரைக்கை சட்டையும் வேட்டியும் அணிந்து வந்திருக்கும் அவன் மீனாவை பார்க்கிறான். புன்னகை மெல்ல இலங்குகிறது. மீனாவின் எதிர்ப்புகளும் வீம்பும் அந்த புன்னகையில் கரைந்து விடுகின்றன. நாணம் மெல்ல அவளை கவிழ்ந்து கொள்கிறது. உள்ளே சென்று மறைகிறாள். விஜயனின் திருமணம் மிகுந்த ஆடம்பரமாக நடந்தேறுகிறது. வசந்தி அவள் கணவனுடன் வந்து திரும்பி செல்லும் முன், ஏமா, அண்ணாவுக்கு ஏதோ பெண் பார்த்திருக்கிறதா சொன்னியே, நான் இருக்கிற போதே கல்யாணம் பண்ணலாமே, யாரம்மா பொண்ணு என்று கேட்டாள். ருக்மணி கசப்பை அடித்தொண்டையில் வைத்து கொண்டார் போல மௌனமானாள்.
நாங்க ஊருக்கு போக டிக்கெட் ரிசர்வ் பண்ணி விட்டோம் அண்ணா என்று அவளாக வந்து கூறிய போதும் அவன் விடை கொடுத்தது கண்டு ருக்மணி சற்று ஆசுவாசம் அடைந்தாள். நாட்கள் செல்ல செல்ல விஜயனுக்கு வாய்த்த பெருமைகள் வன்மைகளை கண்டபின் அந்த சந்து வீட்டு வறுமையிலிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்து ரமணியை மேலும் பிரச்சனைக்குள்ளாக்கலாகாது என்றே ருக்மணி கருதியிருக்கிறாள். அவன் இப்போதைக்கு திருமண எண்ணத்தை விட்டுவிடட்டும் என்று மௌனமாக இருக்கிறாள். ஆனால் அன்று ரமணி அவள் முன் வந்து, அம்மா, நாளை காலையில் நாம் வடபழனிக்கு செல்கிறோம். கல்யாணம் முடிந்து சுசிலா விருந்து அழைத்திருக்கிறாள் என்று கூறுகிறான். ருக்மணியினால் துயரத்தை அடக்க முடியவில்லை. ஒரே ஒரு பெண், இந்த வீட்டு பெண், அவளிடம் கூட நீ இருக்க சொல்லவில்லையே. நீ கோயிலில் தாலி கட்டி கூட்டி வந்தால் ஆலம் சுத்தி வரவேற்க ஒரு பெண் வேண்டாமா? மன்னிச்சுக்கோங்கம்மா, என் தம்பி கல்யாண ஆடம்பரங்கள் எல்லோருடைய மனப்போக்குகள் எல்லாம் என்னை இந்த முடிவில் நிறுத்தி வைத்தது. வசந்தி 200 ரூபாய்க்கு குறைந்து சேலை உடுக்க மாட்டாள். அவளுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்காமல் அவளை நான் அழைத்தால் அவளே கேவலமாக பேசுவாள். அவள் என் பழைய தங்கை வசந்தி அல்ல, பெரிய வீட்டு மருமகள். மேலும் நான் எனக்குரிய நிலையிலுள்ள பெண்ணை மதித்து மனமுப்பி மணக்கிறேன். என்னால் பொன் வைக்க முடியாது, பூவைதான் வைக்க முடியும். வசந்தி தன் முக்கியத்துவங்கள் பட்டும் பொண்ணுமே என்பதை நிலைநாட்டுவாள். அது என் வருங்கால மனைவியை அவமதிப்பதாகும் என்று கருதுகிறேன். ரமணி, ரமணியா இப்படியெல்லாம் பேசுகிறான்? ஒரு சுமாராக சித்திரம் பேசி 5000 கூட செலவு செய்யாத இடத்திலா அவன் பெண் எடுக்கிறான்? முதலில் அவள் வாயை எடுத்திருக்க வேண்டாம். இறுதியாக இந்த அவனுடைய மனதை மாற்ற அவள் ஒன்றே ஒன்றே நம்புகிறாள். மீனாவை பற்றிய வரலாறு அவனுக்கு தெரியாது. ஆணின் இயல்பு பொறுப்பின்மைதான். அவன் கடுதாசி கொடுத்தால் இவள் ஏன் கை கோர்த்து கொள்ளப் போகிறாள்? ரமணி, எனக்கு ஏதோ, நான் தான் முதலில் சொன்னேனே ஒழிய பிறகு மனசுக்கு பிடிக்கவில்லை. இல்லாமை என்பதற்காக இல்லை. அந்த பெண்ணுக்கு அவ்வளவாக நல்ல வரலாறு இல்லை என்று கேள்விப்பட்டேன். நாம் போய் அங்கு எதற்கு விழ வேண்டும்? ஒரு கணம் ரமணி அவளையே உற்று பார்ப்பதை அறிந்து ருக்மணி நிறுத்தி கொள்ளுகிறாள். எரிந்த வெறி ஈரமான இடத்தில் விழுந்தாற் போன்று சலனமற்று இருக்கிறது. அதை பற்றி நீ கவலைப்படாதே. அந்த கதாநாயகனை ஏன் மறைக்கிறாய்? முதலில் நான் தயங்கிவிட்டு இவளை கல்யாணம் செய்து கொள்வதாக ஏன் முன் வந்தேன்? அவன் அறியாமல் தவழைத்தான். அதையும் விட அறியாமை என்று மதித்து அவளை நான் கொள்கிறேன். சொல்லம்மா, என் கல்யாணத்துக்கு வந்து வாழ்த்துவாயா மாட்டாயா? ருக்மணிக்கு கண்கள் கலங்குகின்றன. கண்ணீர் திரையினூடே அவனுடைய பெருந்தன்மையின் உயர் வடிவைக் கண்டு மலைக்கிறாள். நான் வாழ்த்துகிறேன் ரமணி, நிச்சயமா? 6. புது மனைவி. ரமணி அன்று அலுவலகத்திலிருந்து சிறிது முன்னதாகவே திரும்பிவிடுகிறான். அலுவலகத்து நண்பர்கள் அவனை சூழ்ந்து கொண்டு, என்னப்பா இப்படி காதும் காதும் வச்சாப்பல ஒரு இன்விடேஷன் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிறது, ரொம்ப மோசம் என்று வம்புக்கு இழுத்தார்கள். எல்லாவற்றுக்கும் மேலான நிகழ்ச்சி மேனேஜர் மணியன் அவனை வந்து வாழ்த்தியதுதான். ரமணி, நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி கொள்கிறேன். உன்னை போன்று நம் நாட்டு இளைஞர்கள் எல்லோருமே லட்சியவாதிகளாக இருந்துவிட்டால் பிரச்சனையே இருக்காதே. எனக்கு நேற்றுதான் பிரகாசம் சொன்னான். எனக்கு ஒரே ஆச்சரியம், நம்ப முடியல. ஆனா நீ என்பதால் நான் நம்பினேன். என் அன்பு வாழ்த்துக்கள் என்று வாழ்த்துவிட்டு ஒரு டிரான்சிஸ்டரை பரிசாக கொடுத்தார். அவனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அவனுக்கு கர்நாடக இசை கச்சேரி கேட்பதென்றால் மிகுந்த விருப்பம். அவன் முன்பு வாங்கி வைத்த ரேடியோ பெட்டி தம்பி தொழில்நுட்பம் படித்த நாட்களிலேயே அக்குவேறு ஆணிவேராக போய்விட்டது. டிரான்சிஸ்டர் ஒன்று வாங்கினான். அதையும் விஜயை முழுசும் கையாண்டு உபயோகமற்றதாக ஆக்கிவிட்டான். அவனுடைய தொழில்நுட்பம் வீட்டு சாதனங்களுக்கு யமனாக இருந்ததுதான் பயன். வாயிலில் ருக்மணி அந்த மாலை நேரத்தில் ஒரு எவர் சில்வர் பாத்திரக்காரனிடம் பேரம் பேசி கொண்டிருக்கிறாள். வழியிலிருந்து நகர்ந்து கொண்டு, மீனா, ரமணி வந்துட்டான், காஃபி டிஃபன் கொடு என்று கூவுகிறாள். ரமணி உல்லாசமாக தன் அறைக்குள் நுழைகிறான். ருக்மணி அங்கு பெட்டியை திறந்து பழைய துணிகளை கூலமாக தோண்டி போட்டிருக்கிறாள். வசந்தியின் பழைய உள்ளாடைகள், ரவிக்கைகள், விஜயின் லுங்கி, சட்டைகள். ரமணி மேஜை மீது டிரான்சிஸ்டரின் ஒளியை பெரிதாக்கி வைக்கிறான். திருப்பியதும் ஸ்நாதமாக வீணை இசை வருகிறது. கல்யாணிராக ஆலாபனை செவிகளில் இனிமையாக நிறைகிறது. அதை கேட்டதும் மீனா அங்கு வருவாள் என்று எதிர்பார்த்தவனாக ரமணி உடுப்புகளை கழற்றுகிறான். வேட்டி அணிந்த பின் மெல்ல அடுத்து இருந்த சமையலறையை எட்டி பார்க்கிறான்.
மீனா ஸ்டவ்வின் பக்கத்தில் கன்னத்தில் கை வைத்து கொண்டு எங்கோ ஒன்றிய சிந்தனையுடன் அமர்ந்திருக்கிறாள். ஸ்டவ்வில் புசு புசு என்று பால் பொங்குகிறது. அட, சட்டென்று மூளையில் இருந்த பானையிலிருந்து நீரை அவன் தெளிக்கும் முன் பால் வழிந்து கெரசன் அடுப்பின் நீல ஒளியை அணைத்துவிட்டு எட்டு வீட்டு கப்பாலும் நாற்றம் எழுப்பும் வண்ணம் புகைகிறது. மீனா திடுக்கிட்டாற்போல எழுந்து நிற்கிறாள். ரமணி புன்னகையுடன் பாலை அடுப்பிலிருந்து குரட்டால் பிடித்து இறக்குகிறான். அப்பாவை பற்றி நினைச்சிட்டு இருந்தியா மீனா? இந்த பாலே எப்போதும் இப்படிதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப பொங்காது, கொஞ்சம் பார்வையை அங்கே எங்கே திருப்பினால் பொங்கிடும். ரமணி பின்புறம் சென்று வாளி நீரை எடுத்து முகத்தையும் கை கால்களையும் கழுவிக்கொள்கிறான். உல்லாச பறவைக்கு சிறகில் கணம் ஏறிவிட்டாற்போல இருக்கிறது. அவன் அறைக்கு திரும்பி வருகையில் ருக்மணி டிரான்சிஸ்டரை பார்த்து கொண்டிருக்கிறாள். இது வாங்கினாயா என்ன? மேனேஜர் பிரசன்ட் பண்ணினார். அவரை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இருந்தாயா என்ன? இல்லையே, நீ சுமங்கலி பெண் இல்லைன்னு சொன்னாயா என்று டைப்பிஸ்ட் ரங்கமணியும் அவருடைய ஹஸ்பண்டையும் கூப்பிட்டிருந்தேன் இல்லையா? அது போதாதா? ஆஃபீஸ் முழுசும் தெரிஞ்சு போச்சு. ஒரு நாளைக்கு அவர்களை அழைத்து டீ கொடுக்கணும். அம்மா, மீனா ஏன் எப்படியோ இருக்கிறாள், நீ ஏதேனும் சொன்னியா? ரமணி நல்ல மகனாகவும் நல்ல கணவனாகவும் நடக்கும் அரிச்சுவடி பாடம் கூட தெரியாதவனாக கேட்டுவிட்டான். ருக்மணி உடனே, நான் அவளை எதற்காக ஏதேனும் சொல்லப்போகிறேன்? அவள் இந்த வீட்டில் அடி வச்சதிலிருந்தே இப்படித்தான் இருக்கா. தலைவாரி பின்னி கொள்ளுன்னு 10 தர சொன்னேன். பிறகு நீ வந்து விடுவாயின்னு முகம் கழுவி பவுடர் போட்டு பொட்டு வச்சுக்கோன்னே பூ வாங்கினேன். கோயிலுக்கு வேண்டுமானால் 2 பேரையும் கூட்டி போகலாம்னு நினச்சேன். நீ வேண்டுமானால் எங்கேயேனும் கூட்டி போ. ருக்மணியின் குரலில் ஒட்டுதல் இல்லை. சரி, எனக்கு காஃபி டிஃபன் ஏதேனும் இருந்தா கொடு. தாய் உள்ளே திரும்புகிறாள். டிரான்சிஸ்டரில் வீணை இசை மாறி ஏதோ ஒரு காட்டுக்கத்தல் கதம்ப சங்கீதம் ஒலிக்கிறது. அவன் மூடி வைக்கிறான். சற்றைக்கெல்லாம் மீனா ஒரு பிளாஸ்டிக் தட்டில் ஒரு மைசூர் பாக் துண்டும் முறுக்கும் வைத்து கொண்டு காஃபியும் எடுத்து வருகிறாள். அவன் அவற்றை வாங்கி மேஜையின் மீது வைத்துவிட்டு அவள் கைகளை பற்றி கொள்கிறான். மீனா விடுவித்து கொள்ள முயற்சி செய்கிறாள். மீனா, நீ ஏன் எப்படியோ இருக்க? அவள் முகத்தை வேறு புறம் திருப்பிக் கொள்ளுகிறாள். எப்படியும் இல்லையே. டிரான்சிஸ்டர் பார்த்தாயா புதுசு? உனக்கு பாட்டு பிடிக்குமா? எனக்கு கர்நாடிக் மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும். புதுசாக வரும் லைட் மியூசிக் கூட ரசிப்பேன். மறுமொழியே இல்லை. இந்த புடவை ஏது புதுசா இருக்கே? அம்மா கொடுத்தார். ஓ, ரமணி சிரிக்கிறான். அப்பா, பேசவே மாட்டேங்கிறியே மீனா. பேசுறதுக்கு என்ன இருக்கு என்று கேட்கும் அவள் முகம் நிலத்தை நோக்கி கவிந்திருக்கிறது. உன் கண் ரொம்ப அழகா இருக்கு மீனா, உன் பேருக்கு பொருத்தமாயிருக்கு. எனக்கு இந்த பேரே பிடிக்கல. வெடுக்கென்று வேம்பை கடித்து துப்பும் வெறுப்புடன் அவள் கூறுகையில் ரமணி திடுக்கிட்டு திகைக்கிறான். இருந்தாலும் சமாளிக்கிறான். எனக்கு மீனாட்சி என்ற பெயர் ரொம்ப பிடிச்சிருக்கு. வெறும் 10 பசலி பெயர். என் அம்மாவிடம் நான் எத்தனையோ நாள் இந்த பெயர் வேண்டாம் என்று அழுதிருக்கிறேன். ஏன் பாட்டி பெயர் வச்சிட்டா? நான் உன்னை மீனாட்சி மீனாட்சினி தான் கூப்பிடப் போகிறேன் என்று ரமணி சீண்டுகிறான். நான் ஏன்னு கேட்க மாட்டேன். அப்போது ருக்மணி, மீனா, அடுப்பில் சாதம் வைத்திருக்கிறேன். நான் கோயிலுக்கு போய்விட்டு அப்படியே கரிகாயும் வாங்கி வருகிறேன். நீங்கள் வெளியில் செல்வதானால் பித்தளை பூட்டை பூட்டி கொண்டு போங்க. நான் ஒரு சாவி கொண்டு போகிறேன் என்றாள். சரிம்மா என்று ரமணி வாயிற்படியில் நின்று மறுமொழி கொடுக்கிறான். மீனா சமையலறைக்குள் சென்று விட்டாள். ரமணி தட்டிலுள்ள மைசூர் பாகையும் முறுக்கையும் பார்க்கிறான். முறுக்கை ஒடிக்கிறான். அது தம்பி கல்யாணத்து சீர்வரிசை. வெடுக்கென்ற புதுமை மாறிவிட்டது. அவன் திருமணம் முடிந்து 3 வாரங்கள் ஆகிவிட்டன. அவன் காஃபியை மட்டும் பருகிவிட்டு தட்டையும் டம்ளரையும் எடுத்துக்கொண்டு சமையலறைக்கு செல்கிறான். மீனா கூந்தலில் பூவை வைத்து கொண்டு சிறு கண்ணாடியில் பார்த்து கொண்டிருக்கிறாள். ரமணி பின்னால் சென்று தன் கைவளையத்தில் அவளை டக்கென்று சிறை செய்கிறான். விடுங்க, விடுங்க என்று அவள் புருவங்கள் நெருக திமிரிய போது அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த ரமணி கைகளை அகற்றி விடுகிறான். மீனா, உனக்கு இந்த வீடு பிடிக்கலையா? பிடிச்சுதானே ஆகணும். அவளுடைய இந்த விரக்தியான மறுமொழி அவனை அயற செய்கிறது. உன்னை நான் அப்படி கட்டாயப்படுத்த மாட்டேன் மீனா. நீங்க மாட்டேன்னு சொன்னா போதுமா? அவள் நேராக திரும்பி எதிர்கேள்வி போடுகிறாள்.
வேறென்ன செய்யணும்னு நினைக்கிறாயோ அதை சொல்லு. நான் நினைச்சா நடக்குமா? என்னது மீனா, நான் உன்னை சம்மதமானு உன்முன் கேட்கல? கேட்டால் சம்மதமில்லைன்னு சொல்ல எனக்கு என்ன வகை இருந்தது? நீங்கள் தெய்வம் போல வந்திருந்ததாக அப்பா நினைச்சார். அவன் நெற்றி வியர்வையை துடைத்து கொண்டு இறுக்கத்தை சமாளிக்கிறான். மீனா, நான் இப்படியெல்லாம் உனக்கு பிடிக்காத வகையில் நினைக்கவே இல்லை மீனா. நான் என்னென்னவோ நினைச்சு கனவு கண்டிருந்தேன். ஆனா இப்படி கோவிலில் வச்சு ஒரு நூல் புடவையை சுத்திட்டு மஞ்சள் கயிற்றை கட்டிப்பேன்னு கொஞ்சமும் நினைக்கல. அழுகை வெடித்து வருகிறது. விழிகள் கண்ணீரை பிழிந்து இரத்தமாக சிவக்கின்றன. ரமணி இந்த மாலை நேரத்தை இப்படி கனவு கண்டிருக்கவில்லை. சிறிது நேரம் அவனுக்கு ஒன்றுமே தோன்றவில்லை. மீனா, இதை பாரு. சும்மா என்னை மீனா மீனா என்று கூப்பிட வேண்டாம். அப்படி கூப்பிட்டாலே எனக்கு பிடிக்கல. அப்ப உன்னை என்ன சொல்லி கூப்பிடுவதுன்னு சொன்னா தேவல. நீங்க ஒண்ணுமே சொல்லி கூப்பிட வேண்டாம். என் தலைவிதி இங்கே இருந்து தீரணும். ஆண்டவா, நான் இவளுக்கு பெருந்தன்மையுடன் வாழ்வு கொடுப்பதாக எண்ணி எத்தனை பெரிய மடத்தனம் பண்ணிவிட்டேன் என்று தனக்குள் உரத்து எண்ணிக்கொண்ட அவன் சிலையாக நிற்கிறான். ஒரு ஏழைன்னு அவளுக்கும் சுயமாக ஆசை அபிலாஷைகள் இருக்கும் என்று யாரும் எண்ணுவதில்லை. வெறும் 40 ரூபாய் நூல் புடவை, 2 தரம் உடுத்தினால் கசங்கி பிடித்துணியாகிவிடும். எனக்கு கல்யாணத்துக்கே இதுதான். அப்பாவாக எங்கேனும் கடன் வாங்கி செய்வதாக சொன்னால் கூட நீங்கள் ஏன் வேணாம்னு சொல்லணும்? பூ, இவளுடைய கோபமெல்லாம் இந்த சேலை விஷயத்தில்தானா? இதற்கா இவ்வளவு மனக்கிளேசம்? மணவாளனுடன் தனிமையில் கழிக்கும் முதல் மாலை நேரத்தின் இனிமையை கூட வரல செய்யும் ஆற்றல் படைத்ததா இந்த புடவை மோகம்? புடவைக்காகவா இவ்வளவு துயரம் மீனா? உனக்கு என்ன மாதிரி புடவை வேண்டுமென்று சொல்லியிருந்தால் வாங்கியிருப்பேன் இல்லையா? ஆனால் நீ அந்த புடவையிலேயே மிக அழகாகத்தான் இருந்தாய். உன்னால் அந்த புடவைக்கே அழகு வந்துவிட்டது. புடவைக்காக பெண்கள் குடம் குடமாக கண்ணீரை கொண்டு வருவார்கள் என்று ஜோக் தான் இத்தனை நாள் படிச்சிருந்தேன். உண்மைதான்னு இப்ப புரிகிறது என்று சூழ்நிலையின் கனத்தை கலைந்து சரளமாக்க முனைகிறான் ரமணி. நான் ஒன்றும் உங்ககிட்ட அந்த புடவை இந்த புடவைன்னு கண்ணீரை கொட்ட வரல. என் அதிர்ஷ்டம். அதுவும் இல்லாம அப்பாவுக்கு அந்த வேலை போகணுமா? அந்த சேட்டு கடத்தல் பிஸ்னஸ் பண்ணணுமா? அவனை இப்ப பிடிச்சு உள்ள போடணுமா? அப்பா 2000 ரூபாயானு தருவார் முதலாளின்னு இருந்தார். இப்படி நான் உங்களுக்கு என்றைக்குமாக நீங்கள் வாங்கி கொடுக்கும் துணிக்கோ சாப்பாட்டுக்கோ நன்றி கடன் பட்டு கொண்டு அடங்கி இருக்க வேணும். எல்லாம் என் தலையெழுத்து. என்னது மீனா, நீ இப்படியெல்லாம் பேசும்படி நான் அவ்வளவு கஞ்சனோ கொடியவனோ இல்லை. நீ இங்கே விருப்பம் இல்லைன்னா உங்க வீட்டுக்கு போகலாம். அது எப்படி நடந்ததை திருப்பி வைக்க முடியும்? நீங்க திருப்பி அனுப்பினாலும் எங்க அப்பா சும்மா இருப்பாரா? சுசிலா சும்மா இருப்பாளா? அக்கம் பக்கம் ஊர் உலகம் சும்மா இருக்குமா? இதுக்கு வந்த கேட்ட பாரு, கட்டியவனிடம் இருக்க மாட்டேன்னு ஓடி வந்துட்டான்னு பேசும். அவள் முகத்தை தேய்த்து கசக்கி பிழுகையில் அவன் மனம் வெதும்புகிறது. பேசாமல் தன் அறைக்குள் வந்து அமருகிறான். அப்போதைய நிலைக்கு டிரான்சிஸ்டரிலிருந்து வரும் ஒளி நாராசமாக இருக்கிறது. டக்கென்று மூடுகிறான். சிறிது நேரத்துக்கு அவனுக்கு சிந்தனையே மறத்துவிட்டார் போல இருக்கிறது. அழகிய மலர் நறுமண மலராகத்தான் இருக்கும் என்று நினைத்துவிட்டான். அபவாதத்திலிருந்து மீட்க அவளை பெருந்தன்மையுடன் மணந்து கொண்டதாக அவன் நினைத்து கொண்டிருக்கவில்லை. ஆனால் அவள் புடவை நகை என்று வெறும் புறப்பொருள்களில் மட்டும் வாழ்வை காண்கிறாள் என்று நம்புவதற்கு மனம் மிகவும் சங்கடப்படுகிறது. வாயிலில் யாரோ வரும் அரவம் கேட்கிறது. மீனா, மீனாம்மா. ஜெயராமன் போலிருக்கிறது. அவன் சட்டென்று டிரான்சிஸ்டரை திருப்பிக் கொண்டு வெளியே வருகிறான். முகமலர்ச்சியுடன், வாருங்கள் மாமா, வாங்க. மீனா, அப்பா வந்திருக்கிறார் பாரு என்று குரல் கொடுக்கிறான். வீட்டில் இருக்கிறீர்களோன்னு நினைச்சிட்டே வந்தேன் என்றவர் அவன் காட்டிய நாற்காலியில் அமர்ந்து கொள்கிறார். அம்மா இல்லையா? இப்பதான் கோயிலில் கதை என்று போனாள். மீனாவும் போயிருக்காளோ? இல்ல மாமா, எங்க அம்மா ரொம்ப மாடர்ன். நான் வந்ததும் நீங்கள் வெளியில் போறீங்களான்னு கேட்டா. இல்லைன்னதோ அவ வெளியே போயிட்டா என்று ரமணி புன்னகை செய்கிறான். மீனா உள்ளே இருக்கிறாளா? ரமணி உள்ளே எழுந்து செல்கிறான். மீ இல்லை, இதோ பார், உங்க அப்பா வந்திருக்கிறார். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பண்ணணும்னு அவரிடம் கூட சொல்லலாம் என்று மெதுவாக கூறுகிறான். ஆமா, அவர் எதற்கு இங்கே வந்தாராம்? மனிதனை கரிச்சிட்டு மரத்தில் ஏறிக்கொண்டு புகை வருதான்னு பார்க்கும் கொம்பேறி மூக்கனை போல என்று மனதோடு பொறுமும் அவள், நான் வந்து அவரிடம் என்ன பேசணும்?
நீங்களே அவருடன் பேசிக் கொள்ளுங்கள் போதும், எனக்கு மனசே சரியில்லை என்று முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறாள். ரமணி ஒரு நெடுமுச்சரிகிறான். பிறகு வேறு வழியின்றி திரும்பி வருகிறான். வெளியே வந்து புன்னகை செய்தாலும் அது அவன் மனநிலையை மறைக்கக்கூடியதாக இல்லை. அவர் புரிந்து கொள்ள மாட்டாரா? என்ன மாப்பிள்ள, மீனா என்ன கோபிச்சிட்டு இருக்காளா என்றார் நேராகவே. ஒண்ணுமில்லை, தலைவலின்னு சொன்னா. அப்படின்னா சமையலறையில் ஏன் உட்கார்ந்துருக்க? ஒரு மாத்திரை போட்டுக்கொண்டு ரூமில் வந்து படுத்துக்கோ, ரெஸ்ட் எடுத்தா போயிடுன்னே. என்னது தலைவலிக்கிறதாமா அவளுக்கு? அவர் தடதடவென்று அறையை கடந்து சமையலறையில் எட்டி பார்க்கிறாள். அவள் புதிய சேலை உடுத்தியிருக்கிறாள். பின்னல் கொள்ளாத பூவுடன் சமையலறையின் குறுகிய இடத்தில் அலங்கோலமாக படுத்திருக்கிறாள். அவருக்கு ஆத்திரம் வருகிறது. ஏய் மீனா, என்னடி இது, எதுக்கு இப்படி படுத்திருக்க? ஏய் எழுந்திரு சொல்றேன். அதட்டலுக்கு அவள் எழுந்திருக்கவில்லை. தொட்டு எழுப்புகிறார். என்னடி கோலம் இது, இப்ப என்ன வந்துவிட்டது? அவள் திடீரென்று விசித்து விசித்து அழத் தொடங்குகிறாள். ஏ மீனா, எதுக்கு இப்ப அழற? என்னடி கோபம் இப்ப? ஒன்னுமில்ல, எனக்கு நினைச்ச அழுகையா வருது. அழுகையா? அழுகை எதுக்குடி வரணும்? வருந்தி வருந்தி தவம் பண்ணினாலும் கிடைக்காத குணமுடைய புருஷன். தாயாருக்கு மேல ஒரு தாயார். சௌபாக்கியம் அதுவா கதவை தட்டி கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறது. சந்தியா கால நேரத்தில் விளக்கு ஏத்தி கூட வைக்காமல் எதற்கமா அழுகிறாய் மீனா? இது உனக்கு நல்லதில்லை. அவர் நயமாக கூறியும் அவள் அழுகை அடங்கவில்லை. மீனா, நீ இந்த மாதிரி அழும்பு படிச்சா நானே வெளியில் இழுத்து நாலரை வச்சுட்டு போவேன். என்னடி இது, கண்ணை தொடை, முகத்தை அலம்பிட்டு வந்து விளக்கேற்று. எங்க அம்மாவை நினைச்சேன், அழுகையா வருது. சரிதான் போ, காலமெல்லாம் கட்டிலில் படுத்துக்கொண்டு பிராணனை வாங்கினாலே, அவளை நினைச்சியா? அந்த அவளை நினைச்சிட்டு நீ இப்ப உரலை இடிக்கிற. ஒழுங்கா இருக்கிறதுக்கு உனக்கு வலிக்கிறதா? ரமணிக்கு அவளை இப்படி கண்டிப்பதனால் பயனில்லை என்று தோன்றுகிறது. வினா தெரியாத குழந்தையின் கையிலிருந்து விளையாட்டு சாமானை பிடுங்கிவிட்டால் அது கோபிப்பது போன்றுதான். அவள் கோபித்து கொண்டே எதையோ நினைத்து புழங்குகிறாள். சுசிலா அவனிடம் கூறியது சரியே. வாழ்க்கையில் படித்து முன்னேறி ஊதியம் தேடுவது, திருமணம் செய்து கொள்வது, எல்லாமே கவர்ச்சிகரமாக உடுத்து கொண்டு ஆடம்பரமாக பிறர் புகழ் வாழ வேண்டும் என்ற குறிக்கோளைத்தான் நோக்கியிருக்கிறது என்று அவள் பொதுவாக இந்நாளைய இளைஞர்களை பற்றி கூறினாள். ஒத்த வயதுடைய ஆண் பெண்டிரிடையே பின்னர் குடும்பம் என்ற கூட்டு அமைப்பின் நலத்துக்காக தம்மை ஈடாகக்கூடிய சுயநலமற்ற பற்றை விளக்கக்கூடிய பரஸ்பர அன்பு தோன்றுவதற்கு இளமையின் சில ஆசைகள் தோற்றுவாயாக உதவலாம். கவர்ச்சிகரமாக உடுத்து கணவன் மனைவியர் ஒருவரையொருவர் மகிழ்விப்பதற்கு அந்த பருவத்துக்கு ஏற்ற வகையில் பழகலாம். ஆனால் வாழ்வின் நோக்கமே இந்த புற கவர்ச்சிகளையே மையமாக கொண்டு சுயநல வட்டங்களை தோற்றுவிப்பதாக இருந்தால் குடும்ப வாழ்வில் இணக்கங்கள் எப்படி வரும்? ஒரு ஆணும் பெண்ணும் குடும்பம் என்று இணையும் போது ஒருவருக்கொருவர் வாழும் இயல்பு தானாக வருகிறது. பிறகு தம் மக்கள் நலனை கருதி சுயநலமின்மை என்ற வரையறை இன்னும் பெரிதாக்கிக் கொள்கின்றனர். ஒரு சமுதாயத்துக்காக, நாட்டுக்காக என்று பெருமளவில் ஒரு தனி மனிதன் சுயநலமற்ற பொதுவாழ்வு வாழ வேண்டுமானால் குடும்பம் என்ற அமைப்பில்தான் அந்த பயிற்சியை இயல்பாக பெற முடியும். வாழ்க்கையின் மதிப்புகள் எதை மையமாக கொள்ள வேண்டும் என்பதை அவளுக்கு உணர்த்த வேண்டும் என்று ரமணி தனக்குள் நினைத்து கொண்டு, மாமா நீங்க இப்படி வாங்க, பாவம் இத்தனை நாள் பழகிய இடத்திலிருந்து அந்த சுதந்திரங்களை விட்டு புதிய இடத்துக்கு வந்திருக்கிறாள் அல்லவா, சொல்ல தெரியவில்லை, சரியாக போய்விடும், விடுங்கள் என்றான். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி. இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.